இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இவ்வளவு ஆன்மீகம் ஆன்மீகம் இந்த சரணாகதி இதெல்லாம் இருந்தாலும் மக்கள் வந்து என்னன்னா இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது 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 பாக்குறதுதான். ஸோ இவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கு மேல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு வந்தாலுமே இம்ப்ரூவ் ஆகுங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த சரணாகதியிலேயே நம்ம இந்திய மக்கள் வந்து அதே அது ஒன்னையே டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோயில் குளம் அந்த சரணாகதியிலேயே இருந்து பழங்குனதுனால இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்ட் பண்ணிட்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்களா? இல்ல அது நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா எடுத்துக்கிடுவாங்க. இப்ப நாம வந்து புறத்துக்கு தானே அகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு புறத்தை ஓபன் பண்ணி வச்சிடறோம்லாம். நீங்க புறத்தை அவங்க ஓபன் பண்ணவே இல்லையே. இப்ப நாம புறத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அகத்தோட புறத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி அணுகுமுறைக்கு வந்தா தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, நம்ம கனவுலயும் இந்த தாட்ஸ் எல்லாம் வருது. ஐ மீன் லைக் நம்ம தூங்கும்போது தாட்ஸ் எல்லாம் வருது, அது சொல்றோம். ஸோ இப்ப சில தாட்ஸ் எல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கு. சில கோயின்சிடென்ட் நீங்க ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தீங்க. ஆமா. ஸோ இந்த கோயின்சிடென்ட்ஸ் வந்து என்னன்னா அந்த தாட்ஸா வர்றது மட்டும்தான் இருக்கு, நாமளா திங்க் பண்ணி வர்றதெல்லாம் வரமாட்டேங்குது. ஸோ ஏன் ஒன்லி ஏன் தாட் மட்டும்தான் அந்த மாதிரி சில கோயின்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது? கனவுங்கிறது வந்து திங்கிங் கிடையாது, கனவுங்கிறது தாட்டு தானுடைய திங்கிங் கிடையாது. அதனால கனவுல வர்றதெல்லாம் கனவுல ஏதாவது ஒண்ணு நடந்து கனவுல வர்ற மாதிரி உண்மையிலேயே நடக்கிறதுக்கும் சிலதுகள் ரேரா சிலது நடக்கிறது உண்டு. ஆனா அது வந்து நமக்கு அந்த இதுல நம்ம ரிலே பண்ணக்கூடாது. அது என்ன அது ரிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா என்னன்னு சொல்லிச்சோன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்மள முடக்கி போட்டுறோம். அது அதனால அது ஏதோ நடந்தாலும் கூட நம்ம அதை மைண்ட் பண்ணாம விட்டுறணும். பிறகு திங்கிங் வந்து நடக்காம போகுதுன்னு சொன்னா திங்கிங்கிறது நீங்க வேக்கிங் அவர்ஸ்ல தான் திங்க் பண்றீங்க. நீ சொல்ல போனான்னு சொன்னா இந்த திங்கிங்க தான் நீங்க செயல்படுத்துறீங்க. அதனால திங்கிங் எல்லாம் மேக்சிமம் நடக்க தானே செய்யுது. நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதான் நடக்குது. இல்ல திங்க் பண்றது வா நீங்க இப்ப நீங்க எனக்கு அந்த அந்த இது நான் இப்ப இதை நானே பண்றேன் இது. ஆனா தாட்ஸ் வந்து பார்க்கும் போது ஒரு மூணாம் மனுஷன் நின்று பாக்குறேன் வச்சுக்கோங்களேன். இல்ல அதுமே கூட என்னங்கன்னா தாட் நடக்கும்பொழுது அங்க உடனே நடக்கிறது இல்ல. நீங்க கனவுங்கிறதே நடந்து முடிஞ்சது தானே. நடந்து முடிஞ்சத வந்து அதே மாதிரி ஏதோ ஒண்ணு அதே சிமிலரா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம். கனவுல கண்ட அதே விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறதான். அதே நேரத்துல நீங்க திங்கிங் வந்து நம்ம திங்க் பண்ணதான் செய்யணும். அது நடக்குது நடக்கலங்கிறதோட கூட நடக்கிறதுக்கு வேண்டியதை நீங்க திங்க் பண்ணதான் செய்யணும். திங்க் பண்ணி நீங்க செயல்படத்தான் செய்யணும். அது அதான் நீங்க ஒரு மிஸ்டிக்கலா எடுக்க வேண்டாம், அதை ப்ராக்டிக்கலா எடுங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நடந்தாலும் அந்த தாட்ஸ் வந்து சப்போஸ் அந்த ரியல் லைஃபோட கோயின்சிடன்ட் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா பிஹேவ் பண்ணணும். அப்படிதாங்க பண்ணதான் செய்யணும். நம்ம ப்ராக்டிக்கலா தான் நம்ம போகணும். சரிங்க. சரியா சரி.